ஓம் சாந்தி. 2 நவம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்காரம் முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, அனைத்து பந்தனங்களும் முடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டாவது கேள்வி, துக்கம் அடைந்ததற்கான காரணம் என்ன? மூன்றாவது கேள்வி, சங்கம யுகத்தில் மட்டும் எந்த முயற்சி நடக்கிறது? நான்காவது கேள்வி, யார் சகஜ யோகி? அஞ்சாவது, முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சகஜ ஸ்லோகன் என்ன? ஆறாவது கேள்வி, எதை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை? Fill in the blanks. First, இப்போது டேஷ் மனம் மற்றும் புத்தியை அலைவதை நிறுத்துங்கள். ரெண்டாவது, மரண உலகத்தின் பந்தனத்தில் இருந்தாலும் டேஷ் நினைவு செய்யுங்கள். மூன்றாவது, டேஷ் போவதற்கான ஸ்ரீமத் கிடைத்துக்கொண்டிருக்கிறது. ஸ்ரீமதம் கிடைத்துக்கொண்டிருக்கிறது. நான்காவது, டேஷ் தான் சகஜ நினைவுக்கான சாதனம். அஞ்சாவது, உங்களுடைய டேஷ் ராவண ராஜ்யத்தின் பக்கமும் டேஷ் ராம ராஜ்யத்தின் பக்கமும் இருக்கின்றது. கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, அனைத்து பந்தனங்களும் முடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தந்தையிடம் சம்பந்தத்தை இணைத்து புத்தியோகத்தை ஈடுபடுத்தினால் அனைத்து பந்தனங்களும் முடிந்து போகும். ரெண்டாவது கேள்வி,
துக்கம் அடைந்ததற்கான காரணம் என்ன? துக்கம் அடைந்ததற்கான காரணம் என்ன? ஆத்மா என்பது மறந்துட்டீங்க. பாபா சொல்றார், அரை கல்பமாக அசுர வழிப்படி நடந்துதான், அரை கல்பமாக அசுர வழிப்படி நடந்துதான் துக்கம் அடைந்ததற்கான காரணம். மூன்றாவது கேள்வி, சங்கம யுகத்தில் மீண்டும் எந்த முயற்சி நடக்கிறது? சங்கம யுகத்தில், சங்கம யுகத்தில் மட்டும்தான், சங்கம யுகத்தில் மட்டும் எந்த முயற்சி நடக்கிறது? சங்கமிகத்தில் மட்டும்தான் சம்பந்தத்தின் முயற்சி நடக்கிறது, வேற எந்த யுகத்திலும் கிடையாது. நான்காவது கேள்வி, யார் சகஜ யோகி? எந்த ஒரு விஷயத்திற்கும் முற்றுப்புள்ளி என்ற புள்ளி வைத்து முடித்துவிடக்கூடியவர்கள்தான் சகஜ யோகி ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சகஜ ஸ்லோகன் என்ன? எது நடந்ததோ, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நடக்க, பாபா சொல்றார், எது நடந்ததோ, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். ஆறாவது கேள்வி, எதை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை? எதை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை? பாபா சொல்றார், மன்மனா பவ, மத்தியாஜி பவ, எல்லையற்ற தந்தையுடன் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியோடு தொடர்பு வையுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. மன்மானாபவ, மத்தியாஜிபவ, எல்லையற்ற தந்தையுடன் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியோடு தொடர்பு வையுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், இப்போது டேஷ் மனம் மற்றும் புத்தி அலைவதை நிறுத்துங்கள். இப்பொழுது ஸ்ரீமதப்படி மனம் மற்றும் புத்தி அலைவதை நிறுத்துங்கள். ரெண்டாவது, மரண உலகத்தின் பந்தனத்தில் இருந்தாலும் டேஷ் நினைவு செய்யுங்கள் சுகத்தின் சம்பந்தத்தை. பாபா சொல்றாரு, மரண உலகத்தின் பந்தனத்தில் இருந்தாலும் ஈஸ்வரிய சம்பந்தத்தை நினைவு செய்யுங்கள். என்ன, நம்முடைய சம்பந்தம் ஃபுல்லா யார்கிட்ட இருக்கணும்? ஈஸ்வர் கிட்ட இருக்கணும். மூன்றாவது, டேஷ் போவதற்கான ஸ்ரீமத் கிடைத்து கொண்டு இருக்கிறது, சுகதாமம் போவதற்கான ஸ்ரீமதம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. நான்காவது, டேஷ் தான் சகஜ நினைவுக்கான சாதனம், ஸ்நேகம்தான் சகஜ நினைவுக்கான சாதனம். அஞ்சாவது, உங்களுடைய டேஷ் ராவண ராஜ்யத்தின் பக்கமும் டேஷ் ராமராஜ்யத்தின் பக்கமும் இருக்கின்றது, உங்களுடைய முதுகு ராவண ராஜ்யத்தின் பக்கமும் முகம் ராமராஜ்யத்தின் பக்கமும் இருக்கிறது. இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ராமராஜ்யத்தை நோக்கி நன்னுடைய முகம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை நோக்கி இருக்கும். இல்லையா, பாபா சொன்ன மாதிரி உயர்ந்திலே உயர்ந்த பதவி அடையிறதுக்கு சிவபாபாவை நினைக்கணும், சக்கரத்தையும் சுத்திக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு போய் ஞானம் சொல்லிட்டே இருக்கணும், அப்போ தான் உயர்ந்திலே உயர்ந்த பதவி அடைய முடியும். அச்சா, ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கார், சங்கமேகத்தினுடைய மகிமை என்ன, இதெல்லாம் உட்காந்து விசாரம் பண்ணி எழுதணும்.